தமிழ் சினிமாவோட மிக பிரபலமான முன்னணி நடிகையான மீனா அவங்க வந்துட்டு தன்னுடைய கணவர் வித்யாசாகர் அவர்களை இழந்து இப்போ ஒரு மிகப்பெரிய சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி தொடர்ந்து பல உருக்கமான விஷயங்களும் வெளிவந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில நடிகை மீனா மற்றும் வித்யாசாகர் இவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கறத பத்தியும், தன்னுடைய மனைவி மீனா அவங்களுக்காக வித்யாசாகர் அவர்கள் ரொம்பவே ஆசையா செஞ்ச ஒரு முக்கிய விஷயமும், தன்னுடைய குடும்பத்துக்காக வித்யாசாகர் அவர்கள் செஞ்ச ஒரு தியாகத்தை பத்தியும் ரொம்பவே சோகமான உருக்கமான ஒரு விஷயம் இப்போ வெளியாயிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம நடிகை மீனா அவங்களுடைய கணவர் வித்யாசாகர் அவர்களுடைய இழப்பானது அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு தாங்கிக்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. தன்னுடைய கணவரை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படிங்கிற மாதிரி நடிகை மீனா அவங்க வந்துட்டு கடந்த 6 மாதமா வீடு, கோவில், ஹாஸ்பிட்டல்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லா இடங்களுக்கும் அலைஞ்சிருக்காங்க. தன்னுடைய அனைத்து போராட்டங்களும் தோல்வி அடைஞ்சு கணவனை இப்ப இழந்து நிக்கிறாங்க. தன்னுடைய கணவருடைய இழப்பானது ஒரு ஏத்துக்க முடியாத விஷயமாவும் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமாவும் தான் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இப்போ தொடர்ந்து மீனா அவங்க பத்தி பல முக்கியமான செய்திகளும் பல உருக்கமான செய்திகளும் தான் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் நடிகை மீனா மற்றும் வித்யாசாகர் இவங்களுடைய சொத்து மதிப்பு பத்தி தான் சில முக்கியமான செய்திகள் வெளியாயிருக்கு. நடிகை மீனா அவங்க வந்துட்டு சினிமா மூலமா சம்பாரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா மீனா அவங்களுடைய கணவர் வித்யாசாகர் அவர்கள் பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராகவும் தனக்கு சொந்தமா பல நிறுவனங்கள் மற்றும் ஏகப்பட்ட நிறுவனங்கள்ல முதலீடுன்னு பல வேலைகளை பார்த்துட்டு வந்திருக்காரு. தான் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு யாரோட உதவி இல்லாம மீனா அவங்களுடைய கணவர் வித்யாசாகர் அவர்கள் பல கோடி ரூபாய்க்கு அதிபராய் இருந்திருக்காரு. இவருடைய மாதம் வருமானம் மட்டுமே 5 லட்சத்துல இருந்து 8 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம முதலீடுகள் மூலமா வருடம் முழுக்க பல லாபங்கள் வரதாகவும் சொல்லப்படுது. இப்போ மொத்தமா வித்யாசாகர் அவர்களுடைய சொத்து மதிப்பானது 490 கோடி வரையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய மனைவி சினிமாவில சம்பாரிச்சாலும் இது வரைக்கும் வித்யாசாகர் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து எந்த ஒரு பணமும் வாங்கினது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தன்னுடைய மனைவி சம்பாத்தியத்தை சேர்த்து வைக்க சொல்லிட்டு ஒட்டுமொத்த எல்லா செலவையுமே வித்யாசாகர் அவர்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுல சோகமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்கு மோசமான உடல்நிலை ஏற்பட்டதுக்கு பிறகு தன்னோட பேர்ல இருக்க எல்லா சொத்தையும் தன்னுடைய மனைவி பேர்லையும் தன்னுடைய மகள் பேர்லையும் எழுதி வச்சிருக்காரு. மேலும் ஏற்கனவே தன்னுடைய பேர்லையும் தன்னுடைய மனைவி பேர்லையும் தன்னுடைய மகள் பேர்லையும் வாங்கிய சொத்துகள் அனைத்தையும் அதோடைய விவரங்கள் எல்லாத்தையும் தெளிவா ஒரு டைரியில எழுதி தன்னுடைய மனைவி மீனா அவங்க கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம தன்னுடைய நிறுவனங்கள், தன்னுடைய வருமானங்கள், தன்னுடைய முதலீடுகள்னு தன்னுடைய ஒட்டுமொத்த எல்லா விவரங்களையும் தன்னுடைய மனைவி கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. தான் இல்ல அப்படின்னாலும் தன்னுடைய குடும்பம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்ட கூடாது அப்படிங்கிற மாதிரி தன்னை பத்தி கவலைப்படாம எல்லா சொத்துக்களையுமே தன்னுடைய மனைவி கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. தன்னுடைய மனைவி மற்றும் மகளுடைய எதிர்காலத்துக்காக இவ்வளவு பெரிய தியாக விஷயங்களை செஞ்சிருக்காரு. இதோட மட்டும் இல்லாம மீனா அவங்களுடைய சொத்து மதிப்பும் 350 கோடிக்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுல இவங்க கல்யாணமாக்கி பெங்களூர்ல இருக்கும் போது மீனா அவங்களுடைய சினிமா கெரியருக்காக மீனா அவங்க வந்துட்டு சென்னையில ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காங்க. தன்னுடைய மனைவி ஆசைப்பட்டதுக்காக 20 கோடி ரூபாய் மதிப்புல சென்னையில ஒரு பிரம்மாண்ட வீட்டையும் கட்டி கொடுத்திருக்காரு. இப்படி மீனா அவங்களுடைய கணவர் வந்துட்டு தன்னுடைய மனைவி ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையுமே நிறைவேற்றி வச்சிருக்காரு. தான் இல்ல அப்படின்னா கூட தன்னுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைங்கன்னு யாருமே எந்த விதத்திலையும் கஷ்டப்பட்டு கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க காலம் முழுக்க கஷ்டப்படாம உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் எல்லாரையுமே நெகிழ வச்சது மட்டும் இல்லாம எல்லாருடைய மனசையும் கலங்கடிச்சு ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.